டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்கள் அன்புடன் வர இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது யூஜி டிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்றதும் தெரிய வரும். எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுது அனைத்து தகவல்களும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேங்களா? அதற்கு முன்னாடி நம்ம வந்துட்டு எஸ்ஜிடி மெட்டீரியல் அப்படின்றது கொடுக்குறோம். செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது டிஆர்பி தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து நிறைய நண்பர்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ தேர்வுக்கு வந்து எல்லோரும் தயாராக இருப்பீங்க. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு மெட்டீரியல்ஸ் தான். பே பண்ணுறது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சிலபஸ் ஃபுல்லுமே கவர் ஆகிடும். ஏ டு இசட் இதை மட்டும் படித்தாலே நம்மளால் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். மினிமம் ஒரு 130-140 கேள்விகள் நம்ம கொடுக்குற மெட்டீரியல்லேருந்து கண்டிப்பாக வரும். ஸோ அந்த அளவுக்கு மெட்டீரியல் அப்படின்றது எடுத்திருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே தான், இந்த சப்ஜெக்ட் இருக்குது அது இல்லை அப்படின்றது இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லையுமே வந்து மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். பிடிஎஃபாக வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்ற நபர்கள் இங்கே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கிங்க. பெய்டு மெட்டீரியல்ஸ் தான், தேவை அப்படின்ற நபர்கள் மட்டும் கால் பண்ணி மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஜிடிஆர்பி தேர்வுக்கான ரிசல்ட். ஸோ இது வந்து நிறைய நண்பர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த தேர்வு வந்து எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் அப்படின்றது ஆசிரியர்களோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாகவே இருந்துக்கிட்டு வருது. என்ன காரணம் அப்படின்னா இவ்வளோ நாட்கள் அப்படின்றது இது வரைக்கும் வெயிட் பண்ணதில்ல. டிஆர்பி தரப்புலேருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் அல்லது ஒரு 20 டேஸ் அந்த ரேஞ்சில் தான் எக்ஸாம்ஸ் முடித்ததுக்கப்புறம் அதற்கான ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ண டைம் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த முறை மட்டும்தான் கொஞ்சம் அதிகமான நாட்கள் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய விரைவிலேயே இதற்கான எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரிசல்ட்டுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்குது. நமக்கு வந்து இப்போ மற்ற ப்ராசஸ் எல்லாமே டோட்டலாக ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஸோ ரிசல்ட் மட்டும்தான் நம்ம பப்ளிஷ் ஆகணும் அப்படின்ற கண்டிஷனில் தான் இப்போ வரையும் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்தில் அல்லது அடுத்த வாரத்துக்குள்ளேயே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ கால் பண்ணி கேட்கும்போது அவங்களும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இதற்கான அனைத்து வேலைகளுமே முடிஞ்சுது, எல்லாமே ப்ராப்பராக முடிச்சிட்டோம், பட் எப்போ வேணாலும் ரிசல்ட்டு வந்து பப்ளிஷ் ஆகலாம், வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க வெப்சைட் மட்டும் பாருங்கள், வெப்சைட்டில் அப்டேட் ஆகும் அப்படின்ற தகவல் கொடுப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு அவங்களே சொல்கிறாங்க ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சது, கூடிய விரைவிலேயே வந்துடும் அப்படின்ற தகவலும் சொல்கிறாங்க. அதே போல் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு தகவலையும் நம்ம கேட்டிருந்தோம். ஸோ வேகன்ட் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட முதன்மையான கோரிக்கை அப்படின்றது உங்களுக்கே தெரியும். எல்லாருமே அதாவது தேர்வு எழுதி மினிமம் பாஸ் மார்க் வாங்கின அனைத்து நபர்களுக்குமே வேலை கொடுக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா டெம்பரவரியாக ஒரு ஸ்டாஃப்ஸை எடுத்து அவங்கள ஒரு 10,000-13,000 நபர்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஜாபாக, அதாவது இப்போ தேர்வு எழுதினவங்க தேர்ச்சி பெற்றவங்க எல்லாத்துக்குமே வேலை அப்படின்றதே கொடுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க், தேர்ச்சி மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு 10,000 காலி பணியிடங்கள், ஆல்மோஸ்ட் 13,000 பேர் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக 10,000 காலி பணியிடங்கள் ஃபில்லப் பண்ணுறதுல எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது அப்படின்றது தான் நம்மளோட ஒரு கோரிக்கை. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுனாலும் ஓகே, நம்ம சைட்லேருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாமே தொடர்ச்சியாக நம்மளும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்களும் அதை அந்த அந்த அதே அளவுக்கு சப்போர்ட் அப்படின்றதும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஸோ யாருமே வந்து நம்ம எதுவுமே பண்ணலை, நம்மளோட முயற்சி இல்லவே இல்லை அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. நம்மளுடைய முயற்சி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இதாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ கண்டிப்பாக நம்ம முயற்சி அப்படின்றது தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்கும் இதுவரைக்குமே. அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள். இந்த கட் ஆஃப் பொறுத்தளவுக்கு நம்ம இப்போது பாஸ் பண்ண எல்லாருக்கும் ஜாப் அப்படின்னா கட் ஆஃப் நமக்கு தேவையில்லை. மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது 30% கம்யூனிட்டிக்கு, ஜென்ரலுக்கு 40% அப்படிங்கிறப்ப அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றது தேவைப்படாது. இல்லை ஒரு 10,000 காலி பணியிடங்கள் அப்படின்றது எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றது தேவைப்படும். மினிமமாக ஒரு 70-80 மதிப்பெண்கள் இருந்துச்சுனாலே 10,000 காலி பணியிடங்கள் அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். ஒரு 70-80 அந்த ரேஞ்சில் இருந்தாலே கண்டிப்பாக நமக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது.
நம்ம வந்து என்ன சொல்கிறது, நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க, இது கட் ஆஃப் இன்னும் குறையுமா இன்னும் அதிகமாகுமா அப்படின்றது. ஏன்னா நம்ம ரிசல்ட்டு வந்து பப்ளிஷ் ஆச்சுனா தான் ஓரளவுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது சொல்ல முடியும், எந்த அளவுக்கு வந்திருக்கு எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்றது. இப்போ கேண்டிடேட்ஸ் நம்ம அவங்களா கொடுக்குற ஒரு மதிப்பெண்கள் தான், அதாவது சென்டிவிட்டி கீயை பார்த்துட்டு அவங்க வந்து எந்த அளவுக்கு இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம கட் ஆஃப் மார்க் அப்படின்றது போட முடியுது. ஸோ ஆவரேஜாக வந்து எல்லா கேண்டிடேட்ஸோட டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குமா அப்படின்னா இருக்காது. ஓரளவுக்கு ஒரு 50% ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து கரெக்டான தகவல்களை கொடுப்பாங்க, ஒரு சிலர் தகவலுக்கு சரியாக கொடுக்க மாட்டாங்க. அதே போல் ஒரு சிலரோட டேட்டாஸே நம்மக்கிட்ட இருக்காது, வேறு வேறு இன்ஸ்டியூட்டில் விசாரித்து நம்ம எந்த அளவுக்கு டேட்டாஸ் எடுக்கிறோமோ கலெக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம கட் ஆஃப் மார்க் அப்படின்றது சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு தேர்வு வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை, யாரும் வந்து தேர்வர்கள் யாருமே வந்து எனக்கு ரொம்ப ஈஸி நான் 120 எடுத்துருவேன் 130 எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. ஒரு 80 மார்க் எடுக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு தேர்வு. 100 மேலே எடுத்ததே விரல் விட்டு சொல்லிடலாம், நம்ம அதை தான் தொடர்ச்சியாக சொல்கிறோம். 100 மேலே எடுத்தவங்களுக்கு ஜென்ரலில் போயிடும், 80 மேலே எடுத்தவங்க எல்லாத்துக்கும் கம்யூனிட்டி பேசிஸில் வந்துடும். ஸோ 80 மேலே 70+80 இந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா கவலையே பட தேவையில்லை அப்படின்னா தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா 100 எல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். பட் நிறைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 100 வந்து சாதாரணமாக வந்திருக்கு, எல்லாருக்குமே 100 மார்க் அப்படின்றத எடுத்திருக்காங்க, நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து டேட்டாஸ் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. பட் அந்த டேட்டா எல்லாமே உண்மையா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். என்ன காரணம்னா அவங்க வந்து அடுத்த வருஷம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கோ அவங்களோட விளம்பரமோ ஒரு ப்ரொமோஷனோ இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இவ்வளோ பேர் வந்து எனக்கு இங்கே இன்ஸ்டியூட்டில் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றப்போ அது வந்து ஒரு இது தான். ஸோ நல்லா ரீச் ஆகும். ஸோ 100 பேர் வந்து 100 மார்க்கு மேலே எங்கள் இன்ஸ்டியூட்லேயே எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம நினைக்கிறது என்னென்னா அந்த இன்ஸ்டியூட் போனால் நம்மளும் 100 வாங்கிடுவோம் அப்படின்றது கிடையாது. உண்மையிலேயே எங்கே படித்தாலும் 100 வாங்குறவன் 100 தான் வாங்குவான், எங்கே படித்தாலும் 50 வாங்குறவன் 50 தான் வாங்குவான். அதுதான் கான்செப்ட். நம்ம எங்கே இருக்கோன்றது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. ஓகேங்களா? ஓகே, இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.